ஹலோ, எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இது வந்து 17. இதுல வந்து 51 to 60 அந்த சென்டென்சஸ் சொல்ல போறோம். நாங்க 100 சென்டென்சஸ் சொல்றதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். இது 51 to 60. இதுல நிறைய கிராமர், ஸ்ட்ரக்சர், வெக்காபுலரி, இன்டர்மீடியட் லெவல் டு அட்வான்ஸ் லெவல், இது அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லி இருக்கிறோம். நம்ம வந்து சென்டென்ஸ் 51 பார்க்கலாம். பாருங்க, ஐ ஃப்ரீக்ட் அவுட். இது வந்து சினிமா படங்கள்ல நீங்க இங்கிலீஷ் படங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். நான் பதறி போனேன். அதான் நம்ம வந்து பொதுவா வந்து ஐ ஆம் ஸ்கேட் அல்லது ஐ வாஸ் ஸ்கேட் அப்படிதான் சொல்லுவோம். ஐ வாஸ் அஃப்ரைட் அப்படிம்போம். இந்த மாதிரி தான் பேசுவோம். பட் இங்கிலீஷ் படங்கள்ல ஐ ஃப்ரீக்ட் அவுட், நான் பதறி போனேன், நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷ் படங்கள் பார்க்கும்போது இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் சென்டென்ஸ் 51. சென்டென்ஸ் 52 அதை பார்க்கலாம். ஐ விஷ் ஐ ஹேட் கான் வித் யூ. இதுல வந்து ஒரு இலக்கணம் இருக்கு சார். அதாவது ஹேட் பிளஸ் வெர்ப் 3 சொல்லியாச்சுன்னு சொன்னா பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் சொல்லணும். ஆனா வந்து அந்த ஆக்ஷன் வந்து நமக்கு நடந்திருக்காது. அதே வந்து இப்போ நிகழ்காலத்துல ஏதாவது சொல்றதா இருந்தா வெர்ப் 2 சொல்லணும். பாருங்க, ஐ விஷ் ஹி வாஸ் ஹியர். ஹி வாஸ் சொல்லணும், ஹி இஸ் சொல்லக்கூடாது. அந்த விஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது ஹேட் கான் வித் யூ, ஹேட் பிளஸ் வெர்ப் 3 சொல்லும் போது நான் போயிருந்திருக்கலாமே அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அவர் இப்ப இங்க இருந்தா நல்லது, இப்போ இங்க இருந்தா நல்லது அப்படிங்கிறதுக்கு ஐ விஷ் ஹி வாஸ் ஹியர், வாஸ் தான் சொல்லணும். ஹி கேம் வித் மீ அல்லது யூ கேம் வித் மீ, யூ டிட் தட், ஐ விஷ் யூ டிட் தட். அதாவது அந்த சிம்பிள் பாஸ்ட் வெர்ப் 2 சொல்லும் போது நிகழ்காலத்துல உள்ள அர்த்தங்களை சொல்றோம். ஹேட் பிளஸ் வெர்ப் 3 சொல்லும் போது இறந்த காலத்துல நம்ம செய்யாம விட்ட சில விஷயங்களை சொல்றோம். இதுதான் இலக்கணம். இந்த இலக்கணத்தோட பேசும்போது தான் நம்மளோட லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது சென்டென்ஸ் 52. சென்டென்ஸ் 53 நம்ம பார்க்க போறோம். இல்லை, ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட், ஐ டோன்ட் லைக் இட், நான் விரும்பல அப்படிங்கிறது தான். என்னால தாங்க முடியாது. ஐ கான்ட் பேர் இட், பிஆர் பேர் இட், பிஆர்னு சொல்லணும், ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட் சொல்லலாம். இது வந்து லோத்து, சில பேர் LOATHE லோத்துன்னு சொல்லுவாங்க. என்னால சகிக்க முடியல, ஐ கான்ட் பேர் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட், ஐ டோன்ட் லைக் இட், இப்படி பல விஷயங்கள்ல பல விதங்கள்ல சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் ஐ கான்ட் ஸ்டாண்ட் இட், இதை என்னால தாங்க முடியல. பிஆர் பேர்னு சொல்லலாம், ஐ டோன்ட் லைக் இட்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லலாம். லோத்து அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய வேர்டு, LOATHE லோத் அப்படிங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை. இது சென்டென்ஸ் 53. சென்டென்ஸ் 54 பார்க்க போறோம். டு யூ வாண்ட் டு அனாயிண்ட் லார்டு விநாயகா வித் மில்க், நீ விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அனாயிண்ட் அப்படிங்கிறது அபிஷேகம், கான்சிகரேஷன் ஒரு வேர்டு வந்து அது கும்பாபிஷேகம். ஸோ நம்மளோட வெக்காபுலரி வந்து அப்ராப்ரேட்டா இருந்தாதான் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் இதை போட்டிருக்கோம். அதாவது அனாயிண்ட் அப்படிங்கிறது அபிஷேகம் செய்வோம் பார்த்தீங்களா, நம்ம கோயில்களில் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த அனாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப நல்ல வார்த்தை. இது கான்சிகரேஷன் கும்பாபிஷேகம், அது அதை விட கொஞ்சம் கூடினது. இது அப்போ சென்டென்ஸ் 55 பார்க்கலாம். ட்விஸ்ட் த லிட் டு ஓப்பன் த பாட்டில் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் 55. இதை ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னொன்று என்னன்னா ஸ்க்ரூ த பாட்டில், அன்ஸ்க்ரூ த பாட்டில். அன்ஸ்க்ரூ அப்படின்னா அந்த அந்த கேப்பை வந்து அன்ஸ்க்ரூ த பாட்டில் அல்லது அன்ஸ்க்ரூ த கேப்பும்போம். கேப்புங்கிறது அந்த மூடி மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரும்போது அதை பண்ணலாம், அன்ஸ்க்ரூ ஸ்க்ரூ. ஏன்னா அது ஒரு த்ரெட் இருக்கும், அந்த மாதிரி எடுத்தோம்னா கேப்பு அன்கேப்லாம் போடணும். பட் இதுக்கு வந்து ட்விஸ்ட் த லிட் டு ஓப்பன் த பாட்டில், லிட்டை கொஞ்சம் திருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓப்பன் த பாட்டில்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது. அது சென்டென்ஸ் 55. சென்டென்ஸ் 56 பாருங்க. மை ஒய்ஃப் இஸ் டூயிங் த டிஷஸ். இது வந்து இங்கிலீஷ் படங்கள் பார்க்கறது இங்கிலீஷ்காரங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப இதாக இருக்கும். சாதாரணமா நம்ம வந்து மை ஒய்ஃப் இஸ் கிளீனிங் த பிளேட்டு ஆர் டம்ளர் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இது அதை விட இது பெட்டரா இருக்கும். அதனால தான் டூயிங் த டிஷஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதனால இதை பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பேச பழகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை தான். அந்த ஆசையில தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸசைஸ் இது சென்டென்ஸ் 56. சென்டென்ஸ் 57, லிட்டரிங் த பப்ளிக் பிளேசஸ் இஸ் அன் அஃபென்ஸ், பொது இடங்களில் குப்பை கொட்டுவது குற்றமாகும் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த லிட்டரிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம வந்து அப்படி த்ரோ அந்த த்ரோ த ரபிஷ்
இன் பப்ளிக் பிளேசஸ் THRO த்ரோ த அப்படின்னு சொல்லலாம். பட் அது போல ரிட்டையரிங் இது வந்து பொதுவாக நம்ம வந்து பெரிய இப்போ கன்னியாகுமரி மாதிரி குற்றாலம் மாதிரி இடங்களுக்கு போயிருக்கிறோம் டூரிஸ்ட் சென்டர்ஸுக்கு, அங்கே வந்து ரிட்டர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது வந்து THRO த்ரோ த ரப்பிஷ் ஆன் த ரோடு த்ரோ த பனானா பீல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் உள்ளதான் லிட்டரிங் த பப்ளிக் பிளேசஸ் இஸ் அன் அஃபென்ஸ் சென்டென்ஸ் 58 ஹவ் கம் டு செட்டில் ஸ்கோர். அதாவது இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நான் ஒரு உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், நீங்கள் அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ரீடெய்லேட் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம். இந்த இன்னை பழி வாங்க வந்திருக்கிறாயா ரீடெய்லேட் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு தப்பு பண்ணி அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு இந்த தப்புக்கு பதிலாக இன்னொரு தப்பு பண்ணுறது, இந்த மாதிரி சொல்லும்போது தான் இந்த செட்டில் ஸ்கோர். அந்த செட்டில் அப்படிங்கிற பார்த்தா நம்ம வந்து ஊட்டியில் அவர் செட்டில் ஆகிட்டாரு, அவர் வாழ்க்கையில் செட்டில்டு இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே செட்டில் வந்து ஸ்கோர் அப்படிங்கிற வந்து இடியம் பழிவாங்க வந்திருக்கிறாயா அப்படிங்கிற ஒரு இடியமெட்டிக் எக்ஸ்பிரஷனாக இது கொடுத்துரும். இது சென்டென்ஸ் 58 59 பார்க்கலாம். பாருங்க, ஒய் ஆர் யூ டைட்டிலுக்கு ஒய் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத்து, நீங்க ஏன் வந்து பேசாம இருக்கீங்க, ஸ்பீக் அவுட் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஒய் ஆர் யூ டைட்டில் இப்படி, அது ஏன் பேசாம இருக்கீங்க, ஏன் இருக்கமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இதுக்கு வந்து எம்பசிஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். இது சென்டென்ஸ் 59. இதுல இந்த வீடியோனுடைய கடைசி பாருங்க, தி க்ரோசரி இஸ் கெட்டிங் லோ, தி க்ரோசரி ரன்ஸ் அவுட். இந்த ஸ்டாக்குங்கிற வார்த்தை பயன்படுத்த, ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தலாம், தெர் இஸ் நோ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் நம்ம வந்து அந்த குரோசரியெல்லாம் வச்சிருக்கும் போது தான் அந்த வார்த்தை வரும். ஸோ அந்த குரோசரி இஸ் கெட்டிங் லோ, இந்த குரோசரி ரன்ஸ் அவுட்டு. இந்த ரன்ஸ் அவுட் அப்படிங்கிறது பேட்டரி ரன்ஸ் அவுட்டு அப்படின்னு சொல்லலாம். அது செல்லில் வந்து பேட்டரி இருக்காது, பேட்டரி ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து எல்லாமே எதுனா தீர்ந்து போச்சு. பொதுவாக நீங்கள் இந்த கிரிக்கெட்டில் ரன் அவுட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ரன் அவுட் ஆகிட்டாருன்னு சொன்னால் அந்த பால எரிஞ்சு அவர் வந்து விக்கெட்டில் பட்டு ரன் அவுட் ஆகிடுவார். அப்போ அந்த ஒரு இதைத்தான் இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம். ஸோ த க்ரோசரி இஸ் கெட்டிங் லோ, த க்ரோசரி ரன்ஸ் அவுட். மளிகைப் பொருட்கள் குறைந்து வருகிற தீர்ந்து வருகிறது அப்படின்னு அர்த்தம். தீருதல் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த தீர்த்தல்ல தீருதல் அப்படிங்கிறது தான். ஸோ இது சென்டென்ஸ் 60. இந்த மாதிரி நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டென்சஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 60 சென்டென்சஸையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி நல்ல முறையில் பேசும்போது உங்களோட லாங்குவேஜ் வந்து இதை விட கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை மீண்டும் தெரிஞ்சுக்கிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பெல் ஐக்கான ஆல் பெல் ஐக்கான ஹிட் பண்ண மறந்துடுறாங்க. தேங்க்யூ.